ஹலோ கைஸ், வெல்கம் பேக். வழக்கம் போல் நேர சம்பத்துக்குள்ள போலம். கடலூர் சிதம்பரம் பகுதியில் கீழே அனுமன்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே சிலம்பரசன் அப்படின்ற 35 வயசான ஒரு ஆள் இருக்கான். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா பேரு சுந்தரி, வயசு 51. சிலம்பரசனுக்கு இன்னும் கல்யாண மகளை, சொந்த வீடு இருக்கு, ஆனால் நல்ல வேலை இல்லை. ஏன்னா சிலம்பரசன் சரியா படிக்கல, 10th படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால நல்ல இடத்துல நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கல, டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா கூட நிறைய பணம் சம்பாதிக்க சிலம்பரசனுக்கு ஆசை இருக்கு. ஃபாரின்ல போயிட்டு டிரைவரா ஒர்க் பண்ணா நிறைய பணம் கிடைக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சிலம்பரசன் முடிவு பண்றான். அதனால நிறைய புரோக்கர்ஸை பார்த்து ஃபாரின்ல டிரைவர் வேலை வாங்கிதர சொல்லிட்டு அவங்ககிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நிறைய பணத்தை அவங்களுக்கு கமிஷனா கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிலம்பரசனுடைய அம்மா சுந்தரி தன் பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. ஆல்ரெடி அவனுக்கு 35 வயசு ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போனா 40 வயசு ஆயிரும். அதுக்கடுத்து தன் பையனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அவசரமா பொண்ணு தர்றாங்க. அப்பதான் மயிலாடுதுறையில் சீர்காழி தாலுக்கால அரசூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ரோஜான்ற 25 வயசான ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு புரோக்கர்ஸ் மூலமாக தெரிய வருது. உடனே அம்மா மகன் ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரெண்டு பேருமே பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, தற்பெருமை பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்க போகுது, வேலை கிடைச்சிட்டா 100,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான், அதனால உங்க பொண்ணுக்கு நிறைய நகை போடுங்க, பணம் கொடுங்க, சீர் கொடுங்க அப்படின்னு இவங்களே நிறைய கேட்கறாங்க. அதை கேட்ட பொண்ணு வீட்டுக்காரங்களும் அது ஒத்துக்கிறாங்க. ரோஜாக்கும் சிலம்பரசனை பிடிச்ச போது ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து போது, ரெண்டு பேரும் நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதன்படி சரியா 20 November 2022 ரோஜா சிலம்பரசன் அவங்க ரெண்டு வீட்டுக்குமே ரெண்டு வீட்டோட சமூகத்தோட நிச்சயமாகுது. நிச்சயமான பின்னாடி சிலம்பரசன் ரோஜா அவங்க ரெண்டு பேருமே மற்ற நார்மலான கப்பல்ஸ் மாதிரியே ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டு சிலம்பரசன் என்ன பண்ணுறான்னா ரோஜாவை வெளியே கூப்பிடுறான். நீ வா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சுற்றலாம் அப்படின்னு அவங்கள வெளியே கூப்பிடுறான். ரோஜாவும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் போய் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட அவங்க வீட்டிலேருந்து வெளியே போகிறாங்க. அங்கே போன பின்னாடி சிலம்பரசன் ரோஜா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமான ஒரே மாசத்துல அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நெருக்கமாகறாங்க. அதுல சிலம்பரசன் ரொம்பவே அவசரப்படுறான். அத்தனை வருஷமா பொண்ணு கிடைக்காம எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு அவன் இயங்கிட்டு இருந்தான். இப்போ ரோஜா கிடைச்ச உடனே அவங்க கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் ஆசை அதிகமாகி கல்யாணத்துக்கு முன்னாடியே ரோஜா கூட உறவு வைக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். ஸோ என்ன பண்ணுறான்னா ரோஜாவை வழக்கம் போலவே வெளியே வர வச்சு அவங்கள அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அந்த வீட்டில் யாரும் கிடையாது. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்கான். பேசும்போதே அவங்கக்கிட்ட தன்னுடைய ஆசை சொல்கிறான். நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கூட ஒன்றா இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு தன்னுடைய ஆசையை வந்து அவன் சொல்கிறான். அதை கேட்ட ரோஜா பயப்படுறாங்க. எங்கேஜ்மெண்ட் ஆயிருந்தா கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவு வைக்க அவங்க பயப்படுறாங்க. என்னால் முடியாது, நான் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலம்பரசன் அதை கேட்காம அதை காதில் போட்டுக்காம நான் ஒன்று லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறோம் இல்லையா, நான் உனக்கு வரப்போகிற புருஷன், என் கூட நீ ஒன்றா இருக்கிறதுல தப்பதும் கிடையாது அப்படின்னு அவங்கள பேசி மயக்கி ஆசை வார்த்தை சொல்லி அவங்க கூட அதே ஸ்பாட்டில் உறவு வச்சுக்கிறான். அந்த வீட்டில் ஒன்றா உறவு வச்சுக்கிறான். அந்த ஒரு முறை மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்தும் பல முறை ரோஜாவை அதே வீட்டுக்கு வர வச்சு அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்கிறான். இப்படியே நாட்கள் போகுது. சரியா 4 May 2023 அன்னைக்கு சிலம்பரசன் ரோஜா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு வீட்டோட சமூகத்தோட கல்யாணம் ஆகுது. கல்யாணம் நல்லபடியாக ஜாம் ஜாம் முடியுது. கல்யாணம் ஆன பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சந்தோஷமா இருக்காங்க. அவங்க லைஃபும் நல்லபடியாக ஆரம்பிக்குது. அப்படியே 2 போகுது. சரியா 2 கழிச்சு July 2, 2023 அன்னைக்கு ரோஜாக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, பாந்து எடுக்கிறாங்க. உடனே சிலம்பரசன் ரோஜாவை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு குடி போகிறாரு. அப்போது ரோஜாவை செக் பண்ண டாக்டர் உங்கள் மனைவி 4 கர்ப்பிணியாக இருக்காங்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தான் ஒரு தாயாக போகிறேன் அப்படின்னு ரோஜா ஹாப்பி ஆகிறாங்க. ஆனால் சிலம்பரசன் சந்தேகப்படுறான். கல்யாணமாகி 2 ஆச்சு, அப்படிக்கும் போது இவ எப்படி 4 கர்ப்பிணியாக இருந்தா? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு 2 முன்னாடி வேறு யார் கூடயோ இவ உறவு வச்சிருக்கா அப்படின்னு சிலம்பரசன் சந்தேகப்படுறாரு. அவங்கள வீட்டுக்கு கூட்டி போன பின்னாடி சண்டை போடுறாரு. இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமாகி 2 ஆச்சு, ஆனால் நீ எப்படி 4 கர்ப்பிணியாக இருக்க? ஓ வயிற்றில் இருக்க இந்த பிள்ளைக்கு அப்பா யாரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அதை கேட்ட ரோஜா மனசுரைஞ்சு போகிறாங்க. இங்கே பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்களும் நானும் பலமுறை பல இடத்துக்கு போயிட்டு ஒன்றா உறவு வச்சுக்கிட்டோம். உங்களை நம்பி தான் நான் அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டேன். நான் வேறு யார் கூடயும் போயிட்டு தப்பு பண்ணலை, நான் யாருக்கும் மோசம் பண்ணலை. என் வயிற்றில் இருக்க இந்த பிள்ளைக்கப்பா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்கியூ பண்ணுறாங்க, அழுகிறாங்க.
ஆனால் சிலம்பரசன் மட்டும் அதை ஒத்துக்கவில்லை. இங்கே பாரு, நான் உன் கூட உறவு வச்சேன், அது உண்மைதான். ஆனால் நான் உன் கூட ஒவ்வொரு முறையும் உறவு வைக்கும் போதெல்லாம் சேஃப்டி யூஸ் பண்ணேன். அதனால் உன் வயிற்றில் கரு உண்டாக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக உன் வயிற்றில் இருக்க இந்த பிள்ளைக்கப்பா நான் கிடையாது, நீ வேறு யார் கூடயோ உறவு வச்சுருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு வேறு யார் கூடயோ பழக்கம் இருந்திருக்கு, அவன் கூட உறவு வச்சு உண்டான குழந்தை தான் இது. ஸோ இது என் குழந்தை கிடையாது, நீ யார் கூட உறவு வச்சுக்கிட்ட, யார் கூட உனக்கு பழக்கம் இருக்குது, அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டு அவன் சண்டை போடுறான். அப்படி உங்கள் ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது, சண்டை பெருசாகுது. ஒரு கட்டத்தில் சிலம்பரசன் கோவப்பட்டு தன் கோவத்தை அடக்க முடியாமல் கிச்சனில் இருக்க ஒரு காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து ரோஜாவுடைய கழுத்தை அறுக்கிறான். அவங்க அதே ஸ்பாட்டில் கழுத்து அறுப்பட்டு துடுதுடிச்சு இறந்து போகிறாங்க. அப்படி அவங்களை கொண்ட பின்னாடி இவனுக்கு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு ஒன்றும் புரியல. டைரக்டாக அதே கத்தியோட போலீஸ் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி என் மனைவியை கொண்டுட்டேன் அப்படின்னு அதுக்குண்டான காரணம் என்ன அதையும் சொல்லிட்டு அவன் சரண்டர் ஆகிறான். போலீஸும் அவன் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த கேஸை என்கொயரி பண்ணுறாங்க. கொலை பண்ணதுக்காக சிலம்பரசனை ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் இந்த கேஸ் இதோட முடிஞ்சான்னு பார்த்தோன்னா அதான் கிடையாது. என்னென்னா, ரோஜா இறந்த பிறகு அவங்க வயிற்றில் இருக்க அந்த கருவில் இருக்க டீனை எடுத்து சிலம்பரசன் டீனோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அது மூலமாக அந்த பிள்ளைக்கப்பா சிலம்பரசன் தான் அப்படின்னு தெரிய வருது. இவங்க மூலமாக தான் அவங்க கர்வமாயிருக்காங்க, அவங்க வயிற்றில் கரு உண்டாயிருக்கு. அவங்க வேறு எந்த ஒரு ஆண் கூடையும் உறவில் வந்து கிடையாது, அவங்க கூட உறவும் வைக்க கிடையாது, அவங்க உண்மையாக இருந்திருக்காங்க. ஆனால் இவன் தான் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டு தன் மனைவியை தேவையில்லாமல் கொண்டான். இவன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவு வச்சுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி மயக்கி அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டான். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஒருவேளை அவங்க மட்டும் அதுக்கு மறுத்து கல்யாணத்துக்கு பின்னாடி உறவு வச்சுருந்தாங்கன்னா இப்பேற்பட்ட இந்த பிரச்சனை வந்து வந்திருக்க வந்திருக்காது, அவங்களும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.